அனைவருக்கும் வணக்கம். தானங்களில் சிறந்தது கண்தானம் என்று 1970களிலிருந்து நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அதை பெரிய விஷயமாக நாம் எடுத்துக்கொள்ளவில்லை. அதனால்தான் தினமும் எத்தனையோ உடல்கள் கண்களோடு மண்ணில் புதைக்கப்படுகின்றன, தீயில் எரிக்கப்படுகின்றன. இறந்த பின்னும் நம் கண்களில் உள்ள கருவிழிகளை மற்றவருக்கு தானம் செய்ய முடியும் என்ற விழிப்புணர்வு பெருவாரியான மக்களிடம் இந்த காலத்திலும் இல்லை என்றுதான் சொல்ல முடியும். இந்த சூழலில்தான் கருவிழி மாற்று அறுவை சிகிச்சை செய்ய பலரும் கருவிழி கிடைக்காமல் இருப்பதை உணர்ந்த மத்திய அரசு தேசிய கண்தான இருவார விழாவினை 1985 தொடங்கியது. ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 25 முதல் செப்டம்பர் 8 வரையான 2 விழிப்புணர்வை அரசு ஏற்படுத்தி வருகிறது. இன்று இந்தியாவில் கருவிழி பாதிப்பினால் 4 மில்லியன் மக்கள் கண் பார்வையற்று காணப்படுகிறார்கள். இதில் மிகவும் வேதனைக்குரிய விஷயம் என்னவென்றால், கருவிழி பாதிப்பினால் இளைஞர்களே அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களெல்லாம் இப்படி இருந்தால் இளைஞர்களை நம்பியிருக்கும் நம் ஒவ்வொருவரின் எதிர்காலம் எப்படி இருக்கும்? நம் இந்திய நாடு எப்படி வளர்ச்சி பெறும்? இவர்களுடைய திறன் ஆற்றல் எல்லாம் தடைப்படுவதை எண்ணி பார்ப்போம். நாம் நினைத்தால் இவர்களுக்கு உதவி செய்ய முடியும். எனவே நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் முயற்சி செய்து குடும்பத்தில் உள்ளவர்கள், நண்பர்கள், உறவினர்கள், நமக்கு தெரிந்தவர்கள், நம் ஊர் மக்கள் அனைவரையும் கண்தானம் செய்ய உற்சாகப்படுத்துவோம். கடவுளிடம் இருந்து வரமாக பெற்ற விழிகளை இறந்த பின்பு தானமாக கொடுத்து மற்றவர்களை வாழ வைப்போம். நம்மால் 10 பலனடைய வேண்டுமென்று நாம் ஒவ்வொருவரும் விரும்புவோம். மண்ணில் ஒருமுறை பிறந்து இருமுறை வாழ உறுதி எடுப்போம். விழி கொடுத்து ஒளி ஏற்றுவோம். நன்றி.